மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஸ்வேதா. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா, நான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா, ஃப்ரம் மை ஹோம் டவுன், அதாவது வந்து என்னோடய ஹோம் டவுன் வந்து நெய்வேலி. ஸோ நெய்வேலியிலேருந்து நாங்கள் வந்து திருச்சிக்கு வந்து போக போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஒரு சர்ப்ரைஸ், நாங்கள் எங்கே போகிறோன்றது, எக்ஸாக்டாக எங்கே போகிறோன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இதுதாங்க நெய்வேலியோட நிலக்கரி ஏரியா. ஃபுல்லாக கறி தான் இருக்கும் இங்கே. ஸோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் டவுன்ஷிப் என்ட்ரன்ஸ். இப்போ நாங்கள் வந்து திருச்சிக்கு வந்து போயிட்டுருக்கோம். செம வியூவாக இருக்கும், ஊரே வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து சமயபுரம் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து சரி நாங்கள் திருவானைக்காவலாம் சமயபுரம் போகலாமான்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து சின்ஸ் சாட்டர்டே அந்த இதனால் வந்து திருச்சி வந்து உள்ள ஸ்ரீரங்கம்லாம் ஹெவி ரஷ்ஷாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து சமயபுரத்துக்கு போகிறோம். ஸோ போயிட்டு வந்துட்டு அண்ட் ஆல்சோ வந்து இன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிதுன்னா, இன்றைக்கி சமயபுரத்தில் வந்து இந்த கம்மிங் வீக்கில் வந்து கும்பாபிஷேகம் வேறு அங்கே நடக்க போகுதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹெவி ரஷ்ஷாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், பிகாஸ் வீக்கெண்டு அதே சமயம் ஹாலிடேஸ்ன்னு இருக்கிறதுனால. ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா சீக்கிரமாக இன்னொரு இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து போவோம். அது என்னன்றது வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதாங்க வந்து சமயபுரம் கோவிலோட பேக் என்ட்ரன்ஸ். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து ஏதோ ரெனோவேஷன் வேலை போயிட்டுருக்கிறதுனால வந்து அலோவ் பண்ணல. ஒரு வழியாக சமயபுரம் நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோங்க. சாலிடாக வந்து 1.5 hours ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு. பிகாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கோவிலில் வந்து கோபுரம் கும்பாபிஷேகம் வந்து இந்த வீக்கில் நடக்க போதாமா. ஸோ எங்களுக்குமே தெரியாது, நாங்கள் வந்து சும்மா தான் யோசிச்சு சரி போகலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சரின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் வந்து போனது வந்து 100 rupees டிக்கெட் தர்ஷன். நாங்கள் யோசிச்சோம் சரி இதுலேயே போயிடலாமேனு பார்த்தா, ஃப்ரீ தர்ஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆஃப் க்யூ ஸ்டாண்டிங் நின்றுட்டே இருக்கு. அண்ட் 100 rupees தர்ஷன் வந்து சம்வேர் வந்து ஒரு இதுவே வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் வெளியில் வர்றதுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் வந்து ஹெவி ரஷ்ஷு, ஹெவி க்ரௌடு. இது இந்த ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால வந்து இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் ஹாலிடேஸ்ன்றதுனால. ஸோ நீங்கள் வந்து இந்த சைடு திருச்சி சைடு ஏதாவது வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கோவில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா, இப்போ டைம் பீங்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 1 week கழித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கோவிலுக்கெலாம் போகிறதுனா பிளான் பண்ணுங்கள். அதுவும் இந்த சமயபுரம் இந்த மாதிரி கோவில்லாம், பிகாஸ் அப்போ தான் வந்து கொஞ்சம் ரஷ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்கூல் டேஸ்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்து எங்கே போக போகிறோன்னா, திருச்சியிலேருந்து நாங்கள் வந்து கொடைக்கானல் போக போகிறோம். ஸோ கொடைக்கானல் வந்து இங்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருச்சியிலேருந்து 200 kilometers. நாங்கள் வந்து நேத்திக்கு சென்னையிலேருந்து நான் நெய்வேலிக்கு வந்து வந்தேன் என்னோட ஊருக்கு. சரி ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு காலையில வந்து அட்ட ஸ்ட்ரெச் சென்னை டு கொடைக்கானல் வந்து நம்ம போனோம்னா வந்து 650 kilometers பிளஸ் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹேர்பின் பெண்டு கொடைக்கானல்ல வந்து ஹேர்பின் பெண்ட் ஜாஸ்தி, அதுவும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓட்டுறதுக்காக. ஸோ நான் வந்து இன்னைக்கு காலையில தான் கிளம்பினோம், ஒரு நாள் வந்து அங்க ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கு காலையில கிளம்பினோம். ஸோ இங்க அப்படியே திருச்சி வழியா போகிறதுனால இந்த ஒரு கோவில் மட்டும் போயிட்டு சும்மா ஆரம்பம் இது மாதிரி போயிட்டு அப்புறம் நாங்கள் இப்போ கொடைக்கானல் போக போகிறோம். ஸோ திருச்சியிலேருந்து கொடைக்கானல் வந்து கரெக்டாக ஒரு 4 hoursன்னு சொல்கிறாங்க. பட் மேலே ஏறுறதுக்கு எப்படியோ வந்து ஒரு ஹோப்ஃபுல்லி பார்ப்போம், ஆன் டைம் ரீச் ஆகணும். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மதியானம் ஒரு 1 o'clock ஆகுது. மேக்ஸிமம் பை 5 o'clock வந்து ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ கொடைக்கானலில் வந்து அடுத்த ஒரு 3 days ஸ்டே அந்த மாதிரி வந்து இப்போது நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கிலிருந்து நாங்கள் இன்னொரு ஒரு இடத்துக்கு போவோம். நீங்கள் வந்து தொடர்ந்து அடுத்த எபிசோடில் ஐ மீன் இதை வந்து நான் எபிசோட் 1, 2, 3 நான் போட போகிறேன். ஸோ இது வந்து எபிசோட் 1 அண்ட் எபிசோட் 2 வந்து நான் கொடைக்கானல் ட்ரிப்பை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் போடுறேன், பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்பெஷலான வந்து ஒரு இது, அதுக்காக தான் நான் இந்த ட்ரிப் போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.